ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபாஷ் கேர். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசன்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் சேவ் லட்சத்வீப். அதாவது லட்சத்வீப்புக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அவருக்கு கொண்டு வந்து சில விதிகள் மூவ்மெண்ட்ஸ் வந்து மக்களை பாதிக்குது, அங்குள்ள மக்களை பாதிக்குது. என்னென்ன திட்டங்கள் அது, எப்படி அந்த மக்களை பாதிக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தவறாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் முழுமையா அவங்கள்ட்ட வந்து சேரும். லட்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு யூனியன் டெரிட்டரி. மொத்தம் 36 தீவுகள், அதுல ஒரு தீவு கடல் மூழ்கி போயிடுச்சு. மொத்தம் 35 தீவு, அதுல 10 தீவுகள் தான் மக்கள் வாழ்றாங்க. ஒரு தீவு அதுல டூரிஸ்டுக்காக ஒதுக்கி டூரிஸ்ட் வர இடமா ஒரு தீவு இருக்கு. இவ்வளவு மொத்த மக்கள் தொகை 64,000, அதுல 97% விழுக்காடு மக்கள் இஸ்லாமியர்கள். கேரளால இருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இவங்களோட வாழ்வியல், அந்த கல்ச்சர், எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா கேரள மக்களோட ஒன்றியே இருக்கு. இவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் மலையாளம் தான். அண்ட் இவங்களோட உணவு முறை பாத்தீங்கன்னா முக்காவாசி நான் வெஜிடேரியன்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அதுலயும் மீன் மற்றும் மாட்டிறைச்சி தான் எடுத்துக்கிறாங்க. மற்ற எந்த விஷயம், மற்ற எந்த இறைச்சிகளும் நம்ம பெருசா கிடைக்கிறதும் இல்லை, இவங்க அதை நாடுறதும் இல்லை. இது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால இதுல சிஎம் எல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா அப்பாயிண்ட் பண்ற மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா அங்க இருப்பாங்க. இந்த மனிதர்கள் வாழ்ற அந்த 10 ஐலாண்ட்ஸ்ல ஒரு ஐலாண்ட்ல தான் வந்து ஆல்கஹால் வந்து அலோவ் பண்றாங்க. அதாவது இந்த டூரிஸ்ட் விசிட் பண்ண அந்த ஒரு ஐலாண்ட்ல தான் ஆல்கஹால் அலோவ் பண்றாங்க. மீதி இருக்கிற அந்த எந்த ஐலாண்ட்ஸ்ல ஆல்கஹால் அவங்க அலோவ் பண்றதில்ல. இவங்களோட மெயின் இன்கம் டூரிசம். இவங்களோட கேசஸ் ஹேண்டில் பண்றது கேரளா ஹைகோர்ட். வெளிமாநிலக்காரர்கள் வந்து இங்க லேண்ட் எல்லாம் வாங்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தினேஷ் சர்மா அவர்கள் கடந்த ஆண்டு உயிரிழந்திருக்காரு. ஸோ கடந்த டிசம்பர் மாசம் புதுசா மத்திய அரசால நியமிக்கப்பட்ட பிரஃபுல் பட்டேல் அவர்கள் தான் வந்து புதிய அட்மினிஸ்ட்ரேட்டரா பதவியேற்றிருக்காரு. இந்த பிரஃபுல் பட்டேல் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி குஜராத்ல மோடி அவர்கள் சிஎம் இருந்த போது அவர் கேபினட் கீழே இருந்த ஒரு ஹோம் மினிஸ்டர் தான் இந்த பிரஃபுல் பட்டேல். பொதுவாக இதற்கு முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்திருக்காங்க. பட் இந்த தடவை ஏன் அரசியல்வாதி ஒருவரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட கேள்வியா இருக்கு. ஸோ இப்போ இவங்க புதுசாக கொண்டு வர அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அனிமல் பிரசர்வேஷன் ரெகுலேஷன் 2021 அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதாவது பசுக்கள், காளை மாடுகள் போன்ற விலங்குகளை கொன்றவங்களுக்கு பெனாலிட்டி 5 லட்சம் ரூபாயும் வாழ்நாள் சிறை அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் பீஃப் அண்ட் பீஃப் சம்பந்தமான பொருளும் வந்து அந்த விற்பனை செய்யறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், அவங்களோட பிரதான உணவு மாட்டிறைச்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ட் மூலமா அவங்க பெருசாவே பாதிக்கப்படுறாங்க. கோஸ்ட் கார்டு ஆக்ட், அதாவது மீனவர்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த விஷயத்த புதுசா இந்த ஆக்டை நீங்க வயலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீன் பிடிக்க தேவையான சாதனங்களா இருக்கட்டும், அவங்க வாழ்ற இடங்களையும் வந்து டெமாலிஷ் பண்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. LDAR லட்சுவட்டிக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்பா சொல்லியிருக்காங்க. புது பில்டிங்ஸ் கட்டுறது, மற்ற இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அண்ட் மைனிங் வந்து பிரைவேடைசேஷன் ஆகிறது, புது குவாரிகள் ஏற்படுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஆக்ட்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அண்ட் இந்த LDAR மூவ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்தவர்களும் இங்க நிலங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த திட்டம் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு லேண்ட் வேணும்னா அவங்க இருக்கிற இடமா இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து அவங்க காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயமா அவங்க கொண்டு வராங்க. இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் நாங்க வாழக்கூடிய அந்த இடங்களை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கறதும் அவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரே ஒரு ஐலாண்ட்ல தான் ஆல்கஹால் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த புது அட்மினிஸ்ட்ரேட்டர் பதவி எடுத்ததுக்கு அப்புறம் கூடுதலா சில ஐலாண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அலோவ் பண்ண போறாங்க. இது வந்து டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அங்குள்ள மக்கள் வந்து எங்களோட கலாச்சாரம் இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுவாக குற்றங்கள் கம்மியா நடக்கிற இந்த தீவுகள்ல புதுசா குண்டாஸ் திட்டத்தை கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் அவங்களோட கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த தீவுகளுக்கு இருக்கிற அந்த கோஸ்டல் டைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொச்சி மற்றும் அதன் பக்கத்துல இருக்க துறைமுகங்கள் தான் இருக்கு, கேரளாவை சார்ந்தது. அது வந்து இனிமேல் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற அந்த கர்நாடகா கோஸ்டல் மேங்களூர் போன்ற துறைமுகங்களுக்கு மாற்ற போறதாலும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இனிமேல் அங்க இருக்கிற ரிசார்ட்ஸ்க்குலாம் பிரைவேட்டுக்கு லீஸ்க்கு கொடுக்கறதுனால ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துட்டு தான் அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை போகும் அபாயமும் ஏற்பாடுதான் அவங்க சொல்றாங்க. போன வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் கேசஸ் ஆனது 0 வந்துருக்கு. பட் இந்த புதிய அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6,000 மேற்பட்ட கேசஸ் பிளஸ் 10 மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இது எதுக்குன்னா இவர் ஆல்ரெடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிவோக் பண்ணிருக்காரு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த டூரிசம் பூஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மேல் மேலும் எங்களைதான் பாதிக்கும் அப்படிங்கிறது அந்த மக்களோட குமுறல்கள் இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா லட்சத்தீவு மக்களோட அமைதியையும் கலாச்சார கொள்கைகளையும் இவங்க சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காக தான் பண்றோம், அண்ட் நாங்க இதை கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கறது அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இனி வர நாட்கள்ல தான் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க திருப்பி பெற போறாங்களா, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியும். இந்த லட்சத்தீவு விவகாரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. இந்த இஷ்யூ மேல உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட்
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.